தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்கின்றது. கோயம்புத்தூரில் உக்கடம் என்கின்ற பகுதியில் ஒரு இரகசிய அமைப்பு துவங்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே உளவுத்துறைக்கு நாங்கள் அந்த தகவல் சொல்லியிருக்கோம். அந்த உளவுத்துறைக்கு இதெல்லாம் தெரியும், ஆனால் தெரிஞ்சும் கூட தூங்கிட்டு இருக்க மாதிரி தான் நினைக்க வேண்டியது இருக்குது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் ஒரு வந்து பயங்கரவாத அமைப்பு, கேரளாவில் முதலமைச்சரே சொல்லியிருக்காரு, இப்படி பல்வேறு மாநிலங்களில் பயங்கரவாத செயலில் ஈடுபட்டிருக்காங்க. அதை என்ஐஏ வந்து சோதனை செய்கின்றார்கள். ஆர்ப்பாட்டம் செய்வது ஒவ்வொரு அமைப்புக்கும் ஜனநாயகபரமாக பண்ணுறதில் எந்த விதமான தப்பும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த அமைப்பு வந்து வன்முறையில் இறங்கி கிட்டத்தட்ட 22 இடங்களில் ஒரே மாதிரியான பெட்ரோல் கொண்டு வீசியிருக்காங்க. அப்போ இது திட்டமிட்ட செயல் தான் நினைக்க வேண்டியது. ஒரே மாதிரி இருக்குது, டூ வீலரில் வர்றாங்க, பெட்ரோல் கொண்டு வீசுகிறாங்க, நிறைய இடங்களில் வாகனங்கள் எரிந்திருக்கின்றது. குறிப்பாக பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி இதனுடைய பொறுப்பாளர் வீடுகள்லேயும் தொழிற்சாலைகளையும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு மதுரையிலையும் கூட அதை ஒட்டி இது நடந்திருக்கின்றது. இது 22வது சம்பவமாக இருக்கின்றது. இன்றைக்கி நம்முடைய மதுரை கமிஷனர் சந்தித்ததில் உடனடியாக குற்றவாளியை கண்டுபிடிப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு திருப்தியான பதிலாக தான் இருக்குது. ஆனால் சொல்கிறதா சொல்லக்கூடிய செயல் இல்லாமல் செயலை காமிக்கணும் தான் சொல்லிகிட்ருக்கோம். கோயம்புத்தூரில் பல தடவை சொல்லியிருக்கோம், இதுவரைக்கும் எந்த குற்றவாளியும் கண்டுபிடிக்கல. தொடர்ந்து பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்குது, தொடர்ந்து அவங்க கைது பண்ணாமல் இருக்குதான் இந்த பயங்கரவாதிகளுக்கு ஊக்கத்தை கொடுக்கின்றது. இந்த அரசாங்கம் கூட ரொம்ப மெத்தன போக்கு இருக்கின்றது. உளவுத்துறையும் சரியில்லை, அரசாங்கம் சரியில்லை, அப்படி தான் நம்ம குற்றச்சாட்ட வேண்டியது இருக்குது. இது விழிப்புணர்வு இல்லைன்னா வருகின்ற காலம் இன்னும் அவங்க ஏதோ பல்வேறு கலவரங்களுக்காக திட்டமிட்டிருக்காட்ட செய்திகள் வந்திருக்கின்றது. அடுத்து அவங்களுடைய கலவரம் பெருசாக இருக்குது, ஒரு சாம்பிள் பார்த்துருக்காங்கன்னு தான் நினைக்க வேண்டியிருக்குது. அதனால் இந்த காவல்துறையும் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் அப்படி ஹிந்து முன்னணி கேட்டுக்கொள்கிறேன். இந்த 22 சம்பவங்கள் சொன்னீங்கல்ல, இந்த 22 சம்பவங்களுமே இந்த இன்சிடென்ட்டுக்கு பின்னாடியா, சோதனைக்கு பின்னாடியா? ஆமாம், சோதனைக்கு பின்னாடி பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டு 22 இடங்களில் நடந்திருக்கு. எந்த இதுவரைக்கும் யாரும் அரெஸ்ட் பண்ணல. இந்த கேஸில் ஏதாவது ப்ராக்ரஸ் இருக்குன்றாரா? இல்லை மான், இந்த காவல்துறை தலைவர் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வந்து கைது செய்யப்படும் பெட்ரோல் குண்டு வீசுகிறீர்கள். இல்லை இப்போ வந்து வந்து கைது பண்ணவும் சொல்லியிருக்காரு, கடுமையான தண்டனை கொடுக்கணுங்கிறது நாம் இந்து முன்னாடி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து கோயம்புத்தூரில் ஒரு ரகசிய அமைப்பு உருவாகியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இதெல்லாம் செய்தியாளர்கிட்ட சொல்லியிருக்கோம். கலவரத்தை உருவாக்கான பெரிய முயற்சி நடக்கின்றது. கூட எப்போ வேணாலும் பங்களாதேஷ் சேர்ந்த பயங்கரவாத முஸ்லீம்கள் நிறைய இடங்களில் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்தில் 100 பேர் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா காவல்துறையினால் கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கு உதாரணம் கள்ளக்குறிச்சியினுடைய கலவரம் சரி, ஆம்பூரினுடைய கலவரம் சரி, காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியல. அது மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையாக இருக்கும்னு தொடர்ந்து நம்ம வற்புறுத்திட்டுருக்கோம். இந்த மதுரை கமிஷனர் சொன்னதனுடைய பதில் திருப்தியாக இருக்குது, ஆனால் செயலில் காமிக்கணுங்கிறது தான் நாங்கள் சொல்லுவோம். போராட்டங்கள் நாளைக்கு இதை கண்டித்து கோயம்புத்தூரில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இருக்குது. இவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அடுத்த கட்டமாக நம்ம அதை யோசனை பண்ணுவோம். உங்கள் குற்றச்சாட்டு வந்து உங்கள் மேலே தான் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் சொல்கிறீங்க. ஆனால் குறிப்பாக யார் மேலே சொல்லுங்க? எஸ்டிபி இது அலுவலும் சந்தேகமே இல்லை, அவங்க தான் செய்கிறாங்க. பாப்புலர் ஆஃப் எஸ்டிபிஐ, பிஎஃப்ஐ எல்லாம் ஒன்று தான். அப்புறம் ஒன்று தான்.